பாருங்க. வீக்லி ஒன்ஸ் அளவா ரைஸ் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வீக்லி ஒன்ஸ் அளவா எடுத்துக்கலாம், எப்படின்னா கொஞ்சம் தான், 100 to 150 gram அவ்வளவுதான், அதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது, சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் நீங்க கேட்டதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஏன்னா சம்டைம் நமக்கும் ஒரு கிரேவிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து 4 days வந்து குறையாமலே இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. 4 days வந்து அப்படி இருக்குன்னா சம்டைம் வந்து ஸ்ட்ரக் ஆகும் சிஸ்டர், அதனால கவலையே படக்கூடாது. நம்மளோட வேலையை கவலை, நம்ம வந்து நம்ம கொழுப்புகள் கரைஞ்சிட்டு தான் இருக்கும், ஆனா ரிசல்ட் வந்து டப்பக்குன்னு காட்டும். அதனால நீங்க வந்து நீங்க எதிர்பாராத நேரத்துல கண்டிப்பா அது இருக்கும், நீங்க வந்து அதை வந்து ரொம்ப வந்து எடுத்துக்கிறாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளும் கருப்பு கவனியும் எப்ப வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கொள்ளும் கருப்பு கவனி அந்த கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மார்னிங்கும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டின்னரும் எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், டேஸ்ட் உண்மையாவே சொல்ற ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுல மோர் கலந்தோ இல்ல தேங்காய் பால் கலந்து கூட நீங்க வந்து குடிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் ஒண்ணு காட்டுது, அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்தா ஒரு மாதிரி காட்டுது, அது 1 kg எக்ஸ்ட்ரா காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. எம்டி ஸ்டமக் நம்ம சொல்றது புரியுதுங்களா? எம்டி ஸ்டமக் காலையில நம்ம பாத்ரூம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு இன்டேக் பண்றோம் யோசிச்சுப்பாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், இடையில ஸ்நாக்ஸ், டைட், டின்னர், இந்த அளவுக்கு எல்லாம் எடுக்கிறோம் எல்லாமே. அப்ப அதோட வெயிட்டும் சேரும் இல்லையா? சோ இதையே புரிஞ்சுக்கலன்னு தான் எனக்கு அந்த வெயிட் எல்லாமே ஆட் ஆகும். இதுவே நீங்க காலையில அதுக்கப்புறம் நீங்க எம்டி ஸ்டமக்ல எடுக்கும் போது உங்களோட வெயிட் வந்து இதுவாகும், சரிங்களா? அதுதான் வித்தியாசம் என்ன கேட்டிருந்தீங்க சிஸ்டர், அதுக்காக தான். குழம்பு மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது எங்க ஊர்ல நாங்க ஊர்லயே எங்களுக்கு வந்து ஊருக்கு போகையில பண்ணி கொடுப்பாங்களா, கொண்டு வந்துருவோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகா, மல்லி, அதுக்கப்புறம் கடலை, இந்த பருப்பு வகைகள், அரிசியில இருந்து மிளகு, சீரகம், சோம்பு, நிறைய விஷயங்கள் சேர்த்து அரைச்சிருவாங்க, வறுத்து காய போட்டு. அது வந்து அப்படி அது வந்து எல்லா குழம்புக்குமே நாங்க வந்து யூஸ் பண்ணிப்போம். சோ அந்த மாதிரிதான் இன் ஃபியூச்சர் நான் ஊருக்கு போகையில கண்டிப்பா இதோட ப்ராப்பர் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 kg வரைக்கும் சங்கீதா சிஸ்டர் வந்து 10 kg வரைக்கும் குறைச்சிருக்காங்களா, இன்னும் 4 kg தான் இருக்கா பாருங்க. எப்படிலாம் வந்து ரிசல்ட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாமே தான் நீங்க வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். அவங்க அவங்க கிட்ட கீழே ஒரு கமெண்ட்ல கேக்குறாங்க, எப்படி என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. டயட் பிளஸ் வாக்கிங் அது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. சோ இதுதாங்க நம்ம ஐடியாஸ் கொடுக்குறோம், அதை நீங்க கவர் பண்ணி அதை தொடர்ந்து பண்ணணும், அப்பதான் அதற்கானது. 2 நாள் ஃபாலோ பண்றேன், 2 நாள் நான் சீட் பண்றேன்றதா கண்டிப்பா குறைக்கவே முடியாது. 2 நாள் நம்ம கொழுப்பு அந்த வெயிட் கம்மியாகிற டைத்துல நம்ம எதையாவது சாப்பிட்டோம், நார்மலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஆக முடியாது இல்லையா? அதுதான் வந்து ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணும்போது அதுல நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் சோபனா சிஸ்டர் வந்து டைலர் சோபனா டைலர்னு சொல்லியிருந்தீங்க நாமக்கல்ல இருந்து. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஒரு 15 நாளாதான் உங்க வீடியோ பாக்குறேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுன்றக்காக தான் பாக்குறீங்க, நீங்களும் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணும், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து போன சிஸ்டர் யாருன்னா அம்மு உமா சிஸ்டர், அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாரும் என் வெயிட் லாஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இதுதாங்க நம்ம நம்ம போட்ட உழைப்புக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா. அதுதானே நம்ம விரும்புறோம், எல்லா பெண்களுமே நினைக்கிறது நம்ம வந்து அழகா ஸ்ட்ரக்சரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் எல்லாருமே. அது போக நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க, மூட்டு வலி, குறுக்கு வலின்ற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம வந்து பாத்துக்கணும். நம்ம தான் வந்து குடும்பத்துக்கு அப்போ நம்ம உடம்ப பார்த்தாதான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இத நம்ம ஏதோ ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது அதை வந்து சொல்றாங்க பாத்தீங்களா, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் நான் இன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டேன்,
எனக்கு ஃபிட்டா இருந்தது. அப்புறம் எல்லாருமே கேக்குறாங்க எப்படி குறைச்சேன்னு சொல்லிட்டு, நான் டெல்லி தமிழச்சின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்களும் ரெண்டு நாள் பண்ணிட்டு ரெண்டு நாள் கிவ் அப் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா மறக்காம இதெல்லாம் பாருங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களாம் பண்ணிரலாம் சிஸ்டர்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களோட குக்கிங் வந்து வளவள கொழக்கொழன்னு இல்லாம நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப சிம்பிள் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜீரோ, ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாத ஆள். ஆனா அப்படியே இப்ப டோட்டலா ஒரு குக்கரி ஷோக்கே போற அளவுக்கு நான் வந்து ஆயிட்டேன். சோ எல்லாமே நம்ம வீட்டு ஆண்களை பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா, அது நம்ம ரத்தத்திலே ஊறும் போல. நம்ம அந்த டைம்ல நான்லாம் சுத்தமா செஞ்சதே இல்லைங்க. எப்படின்னா ஒரு தண்ணிய வந்து பாத்தீங்கன்னா மோந்துட்டு வர சொன்னாங்கன்னா, ரெண்டாவது தடவை மோந்து வச்சுனா இப்பதானே மோந்துட்டு வந்தேன்னு கேக்குற ஆளு நான்லாம். ஆனா இப்ப பாருங்களேன், சோ அது வந்து தட்டாப்புல வந்துரும் போல இருக்கு. அது பிளட் நம்ம, ஆனா எல்லாருமே பண்றாங்களா, ஆனா பண்றது கிடையாது. சோ நம்ம ஃபேமிலியோட அது என்ன சொல்றீங்க, அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர். முளைக்கட்டி சாப்பிடும் போது இதுல ஃபைபரும் நல்லா ஆட் ஆகும், ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்லயே நம்ம முளைக்கட்டி பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் நவதானிய மாவு சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சிஸ்டர். நார்மல் கூழ் மாதிரி கிண்டி குடிங்க, இல்லைன்னா தோசை இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆனா சுகர் இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆட் பண்ணி சாப்பிடாதீங்க. அப்புறம் 6:30 நான் வந்து சாப்பிடுறேன் சிஸ்டர், நைட் டின்னர் முடிச்சிடறேன். ஆனா நைட் 9 மணிக்கு நான் கபாப் வந்து சாப்பிடறேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த 6:30 முடிச்சதோட நீங்க இருந்தீங்கன்னா சூப்பரா வந்து வெயிட் லாஸ் ஆகும். 9 மணிக்கு நீங்க கபாப் சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஆகும்னு பாருங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கும், நீங்க பண்றதுக்கான பிரயோஜனம் இருக்காது. சோ அது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கவின் அப்படின்ற ஐடி அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, 70 63 வந்துட்டேன் சிஸ்டர். இப்போ நான் வந்து 55 வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பா வந்துடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேக்குறது என்ன, தொடைப்பகுதி கை கழுத்து இதெல்லாம் குறையறதுக்கு என்ன பண்ணுவோம், நார்மலா உங்களோட வெயிட்ட குறைச்சு பாருங்களேன். உங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே குறைஞ்சிருக்கும், சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. கருப்பு கவனி ரைஸ் அரைச்சு வச்சிருக்கேன் சிஸ்டர், அதுல வந்து பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் மாதிரி செய்யலாமா? நம்மளோட கிரியேட்டிவிட்டி தாங்க, ஹெல்த்தியா ஒரு விஷயம் பண்ணணும். அதை நம்ம வந்து எப்படி ஆயில் வந்து கம்மியா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான், சரிங்களா? ஈரல் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஈரல் சாப்பிடலாம் சிஸ்டர், எல்லாமே அழகா நான் சொல்றது எப்பவுமே அதுதான். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாமா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப பியூர் தேங்காய்னா யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. அதெல்லாம் குக்கிங்க்கு சேர்க்கறது சாப்பிடலாம். அப்புறம் நீங்க நார்மலா வந்து இந்த பாக்கெட் எண்ணெய் எல்லாம் வாங்குறத விட செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அப்புறம் வேற என்னது, அவ்வளவுதான். வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 to 10 kg உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா ஐடியல் நோக்கி போகும்போது அடிமட்ட கொழுப்பு கரைய கொஞ்சம் 100 கிராம் அந்த மாதிரி இல்ல கம்மியா தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும். இப்ப நானே பாருங்களேன், ஐடியல் வெயிட் நெருக்கி வந்துட்டேன் இல்லையா. சோ அதனால எனக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்படிதான். நம்ம வந்து ஹெல்தியா இருக்கும், ஆனா அது அந்த அது வேலை வந்து நடந்துட்டு தான் இருக்கும். பாடியில நம்பர்ல காட்டுறது வேற, இன்சஸ்ல காட்டுறது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட வேலையை கரெக்டா பண்ணுங்க, அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும், சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து எல்லா இதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் திருமணங்களுக்கான அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்படியோ இந்த வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துட்டேன், பக்கத்துல இருந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இப்ப 10 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சிஸ்டர்ஸ், ஏன்னா சவுண்ட் செம்ம பாட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, பார்ட்டி நடக்குது இல்லையா. சோ அதனால எப்படியோ வந்து எடுத்தாச்சு. சோ வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பாக்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பாக்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.70 வந்து இருக்கு, சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நேத்து நைட்டே 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீடு வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்களேன். இது நல்லா வந்து உப்பி வந்திருக்கும். இது வந்து ஒரு டம்ளர்ல அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து வெதுப்பான தண்ணியும் வந்து ஃபுல் கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்படியே வந்து வெது வெதுன்னு குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து நார்ச்சத்து வந்து நிறைய இருக்கு, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப
ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்கும். இதுல வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கூட நம்ம வந்து குடிக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் பண்றீங்கன்னா அதுல வந்து இந்த சியா சீட் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும் சரிங்களா, ஒரு நாளைக்கு சரின்னு அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு சூப்பரா. அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து ஆட்டா நூடுல்ஸ் தாங்க இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன், அவன் வந்து கேட்டிருந்தான். சோ அதனால சும்மா வந்து ஆட்டா நூடுல்ஸ் போட்டுட்டு தண்ணி ஊத்தி வேக வைக்கிறது தான், அதுல இருக்க மசாலா போட்டு அதை வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பால் வந்து ஆத்தி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆத்தி கொடுத்துட்டு இருந்தேன். குளிர்காலத்துல வந்து சீக்கிரமாவும் ஆறிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் வந்து கிளப்பி விடுவாங்க, நான் வந்து கிச்சன் வேலையை பார்க்குறேன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து கிளப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படத்தில் வர்ற ஆச்சா ஊச்சா அந்த மாதிரி வருவார் இல்லையா விஜய், அது மாதிரி நடந்துட்டுருந்தேன். எனக்கே சிரிப்பு வந்துருச்சு, நான் நடந்துட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்க தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன் கில்லி படம் விஜய் மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணேங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மாமா காஃபி போட்டுட்டு அவங்களுக்கும் பிரெட் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டேங்க, கொடுத்துட்டு வந்துட்டேன் அம்மாச்சிக்கு. அதுக்கப்புறம் ராகி வெஜிடபிள் சூப்பு தாங்க வந்து பண்ண போறேன். பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், கேரட்டு, குடைமிளகாய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பூண்டுலாம் வந்து குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பட்டர் வந்து ஒரு பேன்ல சேர்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூண்டு பொடியை கட் பண்ணதை ஃபர்ஸ்ட் நல்லா சோட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, இது கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏப்ப சேர்க்கிறேன், தேவைன்னா சேர்க்கலாம், அதை ஸ்கிப் பண்ண கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடமிளகாயும் பொடியா வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட நீங்க முட்டைக்கோஸ் கூட போடலாம், இல்லைன்னா காளான் இந்த மாதிரி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நான் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இது எல்லாமே வேகணும் இல்லையா, ஸோ அதுக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சூப்பை வந்து பண்ணி நம்ம குடிக்கும்போது ஃபில்லிங்காகவும் இருக்கும், எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தமாக இருக்கும். எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கேப்ப மாவு வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து தண்ணி வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ராகி வந்து ராகி வெஜிடபிள்ஸ் சூப் மாதிரி தான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நல்லா காயெல்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலக்கி வச்சிருந்தோம்ல அந்த ராகி மாவு கலவையை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதிக்கு மேல வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுனாவே வெந்துடும் அந்த ராகி மாவும் சேர்ந்து. அதுக்கப்புறம் கடைசியா மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப தூவிட்டு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலையும் தூவிட்டு அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுட சுட குடித்தோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே இந்த மாதிரி சூப் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலை பிரேக்ஃபாஸ்ட், நைட், டின்னருக்கெலாம் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் இன்னும் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்னும் வந்து கேப்பமாகவும் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து எடுத்து சூப்பராக வந்து குடிச்சிட்டேன், அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இடையில எடிட்டிங்லாம் பார்ப்பேங்க, சாப்பிட்ட உடனே வந்து குளிக்க கூடாது சரிங்களா. இந்த பாருங்களேன் இந்த பேண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இது இந்த உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து போடுறதுக்காக ஷூ, ஏன்னா இங்க கால் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும், பயங்கரமா 2 சாக்ஸ் போட்டாலே பத்த மாட்டேங்குது இல்லையா. அதனால வந்து வருஷம் வருஷம் இந்த ஷூ வாங்குறது ஒரு வழியா அதை வந்து தேய்ச்சி குப்பையில போட்டுறது. ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் போட்டுட்டு நல்லா பேக்கிங் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சு, இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி ஒலை வந்து மொத்தமா எப்பவும் போல கலஞ்சு வச்சிடலாம், இன்னைக்கு வந்து வடிச்சிடலாம், குக்கர் சாதமே சாப்பிடக்கூடாது, இப்ப நம்ம வேற அரிசி மாத்திட்டோமா, ஸோ அதனால வச்சு விட்டுட்டு கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு இருந்தீங்க, பாலக்கீரை வந்து கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷா கீரையை மட்டும் பண்ணிடுவேன். ஸோ சோறு வெந்துருச்சு, அதையும் வந்து எப்பவும் போல வடிச்சு விட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீரை வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சத்தும் அதிகமா இருக்கு. அது கேக் பண்ற வேலை தாங்க பெருசா இருக்கு, என்ன பண்றது. பாலக்கீரை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நிறைய ப்ரோட்டீன் கூட அதுல இருக்கு, நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்ல, அது ஒரு கடாயில போட்டுட்டு இதுல பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இதை வெந்தது லைட்டா ஆற வச்சதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை கடைஞ்சி ஊத்துனதை அந்த கடாயில ஊத்திட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சு வந்து கொட்டியாச்சுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நேற்று வச்ச பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் இருந்தது, நல்லா சுண்டை வச்சு வச்சுருக்கேங்க, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. ஸோ அம்மாச்சிக்கு வந்து கீரை கடையில் ரொம்ப பிடிக்கும்னால அதனால நிறைய கீரை கடையில் வச்சு ஊறுக வச்சாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு சாதம்லாம் வச்சு
பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து ரவக்களி தாங்க இதுக்கு நல்லா அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அதனால ரவக்களி தான் வந்து கிண்டேன். நீங்க எல்லா வகையான மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம், ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா, சப்பாத்தி போட்டுக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை பண்ணிக்கோங்க. ரவை வந்து தண்ணியில் போட்டு ரவையை கிண்டிகிட்டே இருந்தோம்னா கழிப்பதத்துக்கு வரும், அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பருப்பு உருண்டை குழம்பு, அதுக்கப்புறமா கீரை கடையில் வச்சு அப்படி சூப்பராக சாப்பிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக எம்மியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து தம்பியை வந்து இன்னைக்கு சீக்கிரமாகவே டியூஷன் விட சொல்லியிருந்தாங்க. 3:30 இருக்கும் அந்த டைம்லேயே வந்து போய் டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு மாடியில் இருக்க துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அள்ளிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், எங்கள் பேக்கில் வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்லவே இல்லையா சவுண்ட் அதிகமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு, எங்கள் மாடியிலேருந்து பேக் சைடு தான் பாருங்களேன், இங்கே தான் பார்ட்டி வந்து நடத்துகிற ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், கார்டன் மாதிரி. ஸோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் இருந்தது அதெல்லாமே கழுவி போட்டுட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே ஒரு நான் வந்து ஒரு பிளாக் காஃபி அது கூட வந்து கடலை வந்து எடுத்துக்கிட்டேங்க. சும்மா இது வந்து நெருப்புலேயே வந்து வாட்டுற மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி கடலை, குளிருக்கு வந்து நல்லா சூடு கொடுக்கும். அந்த கடலை தான் சாப்பிட்டேன் கொஞ்சம். அது கூட பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு மாமாக்கெலாம் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அம்மாச்சிக்கு வந்து காரசேவு கடலையெல்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் துணி எல்லாமே இருந்ததை மடித்து வச்சுட்டு, சரி சாதம் இருந்தது அதை லெமன் ரைஸ் மாதிரி தாளிச்சு விட்டுலாம், அவங்களுக்கு ஏதாவது சிப்ஸ் எல்லாம் இருக்குது அதை வச்சு இன்னைக்கு டின்னர், கீரையும் கொஞ்சம் இருக்குது அதை வச்சு டின்னர் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் வந்து தாளிச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓட்ஸ் தாங்க கிண்டுறேன் நைட் டின்னருக்கு. 6:30 வந்து சாப்பிட்டுருவேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், சூப்பராக கெட்டி பதத்துக்கு வந்து வரும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி ஓட்ஸ் கூட தனியாக இந்த மாதிரி ஓட்ஸ் தாங்க சாப்பிட முடியாது, ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடிஸ் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கூட வச்சு சாப்பிட்றது, இதை சட்னியோ இல்லை என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அது கூட வச்சு சாப்பிடுங்க. நான் நிறைய வெள்ளரிக்காயெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. விலைக்கு கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ லைட்டிங்லாம் போட்டு செம்ம சாங் வந்து கேட்டுட்ருக்குங்க. பிள்ளைங்க அந்த பாட்டை கேட்டு வீட்டுக்குள்ளே ஆடிட்டு இருக்காங்க பாருங்களேன். எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்தது, அது க்யூட்டாக ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன். அது சின்னது பாருங்கள், பெரியவன் பண்றதை விட சின்னது, அந்த ஏஜ்ல பண்றது இன்னும் ஒரு கியூட் இல்லையா. அவ்வளவு செம்ம சவுண்டு பாட்டுமா, பார்ட்டினாவே இவங்க வந்து பயங்கரமா பாட்டு போட்டு ஆடுவாங்க இல்லையா. ரொம்ப நேரம் 11 மேல வரைக்கும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியா நான் வந்து வார்ம் வாட்டர் குடிச்சுதாங்க கம்ப்ளீட் பண்றேன். 6:30-7 டின்னர் முடிக்கிறீங்க அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவும் அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. அப்புறம் நீங்க பண்றதுக்கான பலன் வந்து இருக்காது. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இது மாதிரி கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் அச்சீவ் பண்ணிடலாம் உங்களோட வெயிட் லாஸ் இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.